நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றம். சட்ட முன்வடிவும் மீண்டும் ஏற்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போராம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்ட முன்வடிவும் மீண்டும் ஏற்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு அதிமுக ஆதரவு. சட்டம் இயற்ற சட்டமன்றத்திற்கு முழு உரிமை இருப்பதாக அதிமுகவின் தளவாந்தரம் பேச்சு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு அதிமுக முழுமையாக ஆதரவளிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. கட்சிக்கு ஒருவர் என கூறிவிட்டு ஓபிஎஸ் ஐ பேச அழைத்தது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுகவினர் அமளி. முதலமைச்சர்கள் கொண்டு வந்த முன்னாள் முதல்வர் என்கிற வகையிலேயே ஓ பன்னீர்செல்வம் பேச அனுமதிக்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு. ஆன்லைன் சூதாட்ட தடை விவகாரத்தில் மற்றொரு குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும். சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்மானத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு. மோடி என்ற பெயர் குறித்து தவறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக உடனடியாக பிணை வழங்கியது குஜராத் நீதிமன்றம். ராகுல்காந்திக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டம். கும்பகோணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்டோர் ரயில் மறியல். பாரதிய ஜனதாவின் டெல்லி, ராஜஸ்தான், ஒடிசா, பீகார் மாநில தலைவர்களை மாற்றினார் கட்சித் தலைவர் நட்டா. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நடவடிக்கை. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவை வளர்க்க விரும்ப மாட்டார்கள் என பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்றும் டெல்லி செல்வதற்கு முன் கருத்து. கிருஷ்ணகிரி அருகே இளைஞர் கொலையில் அதிமுக கிளை செயலாளருக்கு தொடர்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அதிமுக நிர்வாகி என கூறியதற்கு பேரவையில் அதிமுகவினர் எதிர்ப்பு. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் உரையை வாசித்ததை விமர்சித்த செய்தித்தாள். சட்டப்பேரவையில் உரிமை மீறல் பிரச்சினை எழுப்பினார் எம்எல்ஏ வேல்முருகன். தமிழ்நாட்டின் அரசியல் சாசன பிரிவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஆளுநர் அவர். சேலத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம். போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 44,320 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியதன் எதிரொலி. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மீண்டும் தாக்கலாகும் நிலையில் நடவடிக்கை.
புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளும் பறிமுதல். கோவையில் ஊதிய உயர்வை வலியுறுத்தி கோவை மாநகராட்சி தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம். உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வீடுகளில் கருப்பு கொடி காட்டிய கிராம மக்கள் 40 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழையால் நெற்கதர்களிலிருந்து உதிர்ந்த நெல்மடிகள். அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கண்ணீர். தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டம். துணை ஆட்சியர் பட்டியலை வெளியிடவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் கோரிக்கை. கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் விலங்குகள் கணக்கெடுப்பு தொடக்கம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருச்சி திருவானைக்காவல் கோவில் பங்குனி தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட தேர்களை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சென்னையில் ஏர்டெல் நிறுவனத்தின் தொலைத்தொடர்பை பயன்படுத்தி வெளிநாட்டு அழைப்புகளை உள்ளூர் அழைப்புகளாக மாற்றி மோசடி. பல்லாவரத்தில் 2 பேர் கைது. 1200 அதிகமான சிம் கார்டுகள் பறிமுதல். சென்னை ஆவடி அருகே யுகாதி கொண்டாட்டத்தின் போது கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மோதல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. பாறைகள் தெரியும் அளவுக்கு வறண்டு போன ஆழியார் அணை. நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் விவசாயிகள் கவலை. கோவை தடாகம் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை. போராடி விரட்டியடித்த வனத்துறையினர். புதிதாக ஒரு அறிக்கையை வெளியிடப்போவதாக ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு. மீண்டும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக வாய்ப்பு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.